ஹலோ நண்பா, ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்டேட் வீடியோ நம்ம போடுறோம். இந்த அப்டேட் வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த ராக்கி பெட்டு வச்சு நான் வித்து கட்டியிருப்பேன். இந்த ராக்கி பெட்டு நீங்கள் ஃப்ரீயாக எடுக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு எமோட் ஃப்ரீயாக எடுக்க போகிறீங்க. அது எப்படின்னு நான் சொல்லறேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம சர்வரில் என்ன ஈவெண்ட் வந்துக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டு தான். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கோப்ரா எம்பி ஃபார்ட்டிலாம் இன்னும் இருக்குதுன்னா ஒரு ஆச்சரியம் தான். நம்ம எப்படினாலும் எடுக்க போகிறதில்ல. அந்த மேல் கேரக்டர் பண்டல் தான் விட்டுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது எடுக்க தேவையில்லன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த பண்டல் நல்லா இல்லை. ஒரு ஸ்பின்னு ஃப்ரீயாக கொடுத்தோன்னா நம்ம எடுக்கலாம். பட்டு பாட்டு பசங்க கொடுக்க மாட்டானுவோ, எனக்கு தெரியும் இதுமாரி தருவானுவோ. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா ஹோலி ஈவெண்ட் வரப்போது. அந்த ஹோலி ஈவெண்ட்டு பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோலி ஃபெஸ்டிவல்னு கொடுத்துருப்பாங்க 28ஆம் தேதி. நம்மளுக்கு வந்து வழக்கமாக தரது தான் ஃபீமேல் பண்டில் ஒன்று கொடுத்துறானோ. ஆனால் ரூம் கார்டு தரையே மாட்டானுவோ, அது இப்போ தரானுவோ. அது மட்டும் இல்லாமல் லெவல் 8 கார்டு தரானுவோ, ஸ்டோர் தரானு. இந்த எமோட்டுக்கு அது வந்து அந்த இது கத்தி ஸ்கின்னு அந்த இது மேஜிக்கு ஸ்டோன் தரானுவோ. அதே தான் அந்த எமோட்டு தான் ஒர்த்தே எனக்கு தெரிஞ்சு. அந்த எமோட்டு என்ன எமோட்டுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரெண்டு பேர் சுட வருவாங்க, அவங்கள போய் நம்ம அடிப்போம்ல, அந்த எமோட்டு தான் ஒர்த்தான எமோட்டு. இது ஃப்ரீயாக தரப்போகிறாங்க. அது இது பார்த்தீங்கன்னா கன் ஸ்கின்னு 7 டேஸ் பர்மனண்ட்டாக தத்து. அது மட்டும் ஒரு 3 கிரேட் இருக்குது, அதில் பர்மனண்ட்டாக ஒன்று தான் வரும், லக்கர் வரும் தான். அது மட்டும் இல்லாமல் நீச்சு போட்டு தொட்டு வந்தோன்னா நம்மளுக்கு வந்து கிரேட் ஃபினாலே நடக்குது. ஆல்ரெடி நம்ம சொன்னது தான் கிரேட் ஃபினாலே 21ஆம் தேதி நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 20 லட்சம் பேர் பார்த்தாங்கன்னா 20 லட்சம் சொல்கிற மாதிரி 2 லட்சம் பேர் பார்த்தாங்கன்னா ஒரு டைமண்ட் ராயில் வச்சரும். அது மட்டும் இல்லாமல் 4 லட்சம் பேர் பார்த்தாங்கன்னா ஒரு எமோட்டும், 6 லட்சம் பேர் பார்த்தாங்கன்னா இந்த பெட்டும் தான் எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெட்டு 6 லட்சம் பேர் பார்ப்பாங்க. இதெல்லாம் எப்படி எடுக்குதுன்னா ஒரே ஒரு விஷயந்தான், சிம்பிளாக ஒரே ஒரு விஷயந்தான் நான் சொல்லுவேன். என்னால் முடிஞ்ச எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த பெட்டு எடுக்க முடியுமா இல்லையான்னு தெரியல. ஏன்னா 6 லட்சம் பேர் பார்க்கறது வந்து அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயந்தான். பார்க்கலாம், இந்த பெட்டு எடுக்க முடிஞ்சால் பார்க்கலாம். ஆனால் நம்ம அந்த எமௌண்ட்டு எப்படியாச்சும் எடுத்துருவோம். ரெடிமேட் தருவாங்க, தந்துங்கிறாங்க இன்னி வரைக்கும். அது வந்து எதுக்கு நான் நம்ம சேனலில் வீடியோ போட மாட்டேன்னா, ஏன்னா நிறைய பேர் நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்க. அதனால தான் ஒரு இது, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா நான் எப்படியாச்சும் போட்டுருவேன். அதனால் தயவு செஞ்சு அந்த சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானே அமைக்க வச்சுங்க. அப்போ தான் இதுமாரி ரெடிம் கோட் வீட்டெல்லாம் நான் டக்கு டக்குன்னு போட்டுருவேன். அதனால் ப்ளீஸ். அதே தான் அடுத்தது என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து M10P90 ஸ்கின் வரப்போகுது. அது வந்து எனக்கு தெரிஞ்சு டாப் அப் கொடுங்குற ஈவெண்ட்லேருந்தும் தரப்போகிறாங்க. டாப் அப்பு இல்லைன்னா டைமண்ட் போடுங்கிற ஈவெண்ட்டில் தான் தருவாங்க. ஏன்னா ஒரு எமௌண்ட்டே நம்மளுக்கு ஃப்ரீயாக விடுறாங்க. அதெல்லாம் எப்படி இருந்தாலும் டாப் அப் அதுமாரி ஈவெண்ட்டில் தான் நம்மளுக்கு கூட போகிறாங்க. சரி, இந்த M10P90 ஸ்கின் வந்து காட்டுறேன்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோ நல்லா பாருங்கள் நீங்கள். டன் டன் இது பேர் தான் M10P90 காட்டுங்கன்னு சொன்னால் அதோ காட்டுவாங்க. M10 சூப்பராகுது, P90 சூப்பராகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இதோடய பவர்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன். இது M10 பார்த்தீங்கன்னா பவர் என்னன்னா மைனஸ் ரீலோட் ஸ்பீடு. அடுத்தது என்னான்னு கேட்டிங்கன்னா மைனஸ் ரீலோட் ஸ்பீடு. அடுத்தது என்னான்னு கேட்டிங்கன்னா டபுள் டேமேஜு ப்ளஸ் 1 ammo penetration. அது இதுலேயும் பார்த்தீங்கன்னா 1 ammo penetration, ரேட் ஆஃப் ஃபயர், மூவ்மெண்ட் ஸ்பீடு கம்மி P90. இது பார்த்தீங்கன்னா நம்ம கரீனா இருக்குதுல்ல, அது வந்து அட்டாக்கிங் டைட்டன் ஸ்காட் ஒரு கம்பெனி கூட கொலாபரேட் பண்ணிக்கிறாங்க. இந்த ஹோலி அப்டேட் முடிஞ்சிட்ட பிறகு நம்மளுக்கு அதுமாரி ஈவெண்ட் தான் வரும். அதுக்கடுத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஏற்று சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானி அமைக்க வைங்க. அதுதான் இது வீடியோ போதும்னு நினைக்கிறேன். முடிஞ்சிட்டு அது அடுத்த என்ன அப்டேட் வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். ஓகே கைஸ், பை.